ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, நமது உடம்பில் பல பகுதிகளில் கட்டிகள் ஏற்படுகின்றது. அந்த கட்டிகள் ஏற்பட்டு அதற்கு நிறைய நபர்கள் அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் பல வகையான மருத்துவங்களையும் மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு மன அழுத்தத்தினாலும் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இப்போ நம்ம உடம்பில் எந்த பகுதியிலுமே கட்டிகள் அப்படிங்கிறது தங்கக்கூடாது, கட்டிகள் வரக்கூடாது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளில் எதற்காக ஒரு கட்டி வருது, அந்த கட்டிகள் வராமல் இருப்பதற்கு நாம் என்னென்ன மாதிரி பயிற்சிகளெல்லாம் செய்யணும், எளிமையான பயிற்சிகள், உணவில் எப்படி ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும், அப்படி கட்டிகள் வந்தாலும் அதை நாம் வந்து கரைக்கக்கூடிய பயிற்சிகளாக, ஒரு கவச முதிரைகளாக, யோக முதிரைகளாக, தியான முதிரைகளாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல ஆரம்பிக்கின்றது மூளை. இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் மூளை செல்கள், அந்த மூளை பகுதியில் கட்டிகள் வந்திருக்குது, இரத்த கசிவு ஏற்படுகின்றது. அப்போ அது மூளை பகுதியில் கட்டிகள் ஏற்படும் பொழுது அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அது ஒரு அபாயகரமான ஒன்றாக கருதப்படுகின்றது. மருத்துவரே வந்து உயிருக்கு நாங்கள் முழுமையான ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு தான் அந்த அறுவை சிகிச்சையை ஆரம்பிப்பாங்க. அப்போ நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம், இரண்டு வகையில் பார்க்க போகிறோம். நமது மூளைகளில் கட்டிகள் வரக்கூடாது, மூளை செல்கள் நன்றாக இயங்கணும், மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும். அப்போ அந்த மாதிரி கழிவுகள் அந்த பகுதியில் கட்டிகளாக வராமல் இருப்பதற்குரிய கவச முதிரை, கவச யோகா, கவச தியானம். இப்போ இது ஜென்ரலாக எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆங்கில மருத்துவம் ஒவ்வொரு மருத்துவத்தினுடைய ஒவ்வொரு மாத்திரைக்குமே ஒரு பக்க விளைவு உண்டு, நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி நம்ம உடலை வந்து ஒரு மூளையில் ஒரு கட்டிகள் வந்து பல லட்சங்கள் செலவு செய்து அதற்கப்புறமும் வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டே வரும். அப்போ நம்ம அறுவை சிகிச்சையே செய்யாமல் கட்டிகளே வராமல் இருப்பதற்குரிய ஒரு கவச முத்திரையாக பார்க்க போகிறோம். இரண்டாவது, இப்போ யாருக்காவது மூளை பகுதிகளில் கட்டிகள் இருக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அப்படி எடுத்துக்கொண்டு இருக்கின்றவர்கள் நீங்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்தாலும் இதை ஒரு அதோடு சேர்த்து பக்க ஒரு சப்போர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மிக விரைவிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் காண்பிக்கக்கூடிய மருத்துவத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அறுவை சிகிச்சை செய்யாமல் சிறப்பாக வாழ்வதற்குரிய முத்திரைகளையும் பண்ணிட்டு வரேன், அவங்க உங்களுக்கு செக் பண்ணி அதனுடைய அளவு நன்றாக குறைகின்ற நிலைக்கு வரும் பொழுது அறுவை சிகிச்சை செய்யாமலேயே நீங்கள் உங்களது வாழ்க்கையை நடத்தலாம். அப்போ மனிதனுடைய உடம்பில் கழிவுகள் வராமல் இருப்பதற்கு நாம் எப்படியா என்னென்ன மாதிரி பயிற்சிகளை பண்ண போகிறோம், இன்றைக்கு மூளை செல்கள், மூளை நரம்பு மண்டலங்கள், மூளை பகுதியில் இரத்த கசிவு, மூளைப்பகுதியில் கழிவுகள், கட்டிகள் வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இதற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மனதில் ஒரு சாந்தம் இருக்கணும், மனதில் அமைதி இருக்கணும், கவலை டென்ஷன் கோபம் இருக்கக்கூடாது, உணவில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால்தான் நாம் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய முத்திரைகள் 100% ரிசல்ட் கொடுக்கும். ஸோ மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய முத்திரைகளும் பார்க்க போகிறோம், நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளையும் பார்க்க போகிறோம். உடலில் கழிவுகள் உணவினால் வரலாம், மன அழுத்தத்தினால் வரலாம், தூக்கமின்மையினால் வரலாம், அப்படி உடலில் கழிவுகள் தங்காமல் அந்த கழிவுகளை கரைக்கக்கூடிய முத்திரைகளையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்திரைகளையும் இந்த தியானத்தையும் இந்த யோகாவையும் சரியாக பயன்படுத்திட்டு வாங்க, நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்குமே மூளை நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும். அப்படி மூளை பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சின்முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இந்த பயிற்சிகளை பண்ணிக்கலாம். நம்ம சிகிச்சையாக பார்த்துறோம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் தரையை வச்சுக்கோங்க. அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது மூளை பகுதி, அந்த பகுதிக்கு நல்ல பிராண காற்று கிடைப்பதாக எண்ணுங்கள்.
மெதுவாக மூச்சுவெளியை விடுங்க. நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகதாக எண்ணுங்கள். 3 முதல் 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது ஆழ் மனதில் மூளை, மூளை செல்கள், மூளை நரம்பு மண்டலங்கள், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இப்போ இதுக்கு அடுத்த முதிரை பிரித்திவி முதிரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், பெருவரல் நுனி, மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது மூளை பகுதி முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை செல்கள் மிகச் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகதாக எண்ணுங்கள். 3 முதல் 5 முறை. அதுக்கப்புறம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை கட்டிகளை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரலை நல்லா மடிச்சுக்கோங்க. உள்ளங்கை பக்க வைக்க மாதிரி அதனுடைய மையத்தில் கட்டை விரலை வச்சுக்கோங்க. அதில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது மூளை செல்கள், மூளை நரம்பு மண்டலங்கள், அந்த பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 5 தடவை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு முத்திரையிலும் நமது உணர்வு தான் முக்கியம். அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வு மூளை பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் செல்வதாக எண்ணுங்கள். எண்ணம் எங்கே செல்கின்றதோ அங்கே பிராணன் செல்லும். அப்போ மூளை செல்கள், மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரைகள் முடித்த உடனே அர்த்த சிரசாசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறாங்க. முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வஜ்ராசனம் போடுறாங்க. வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த சிரசாசனம், அர்த்த சிரசாசனம் பண்ண வேண்டாம். ப்ரெஷர் உள்ளவங்களும் பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இந்த ஆசனம் பண்ணிக்கலாம். பொறுமையாக உச்சந்தலை தரைக்கு வர்ற மாதிரி மெதுவாக அந்த மாதிரி வச்சுக்கணும். கைகளை பின்னாடி வச்சுக்கணும். மெதுவாக காலை ஒரு குண்டு போல் ரைஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காந்து ஒரு 5 வினாடி நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ வஜ்ராசனத்திலேருந்து அப்படியே மெதுவாக உச்சந்தலை தரைக்கு கொண்டுறாங்க. கை பின்னாடி இந்த மாதிரி கோத்துக்கிடணும். மெதுவாக கால் 2 ரைஸ் பண்ணணும். சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக அப்படியே வஜ்ராசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ அப்படியே திரும்பி உட்காந்துக்கோங்க. நாம் சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக 2 கால் நீட்டிக்கோங்க. முதல்ல வலது கால் மடித்து இடது கால் தொடை மேல் போட்டுக்கோங்க. இடது கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அர்த்த சிரசாசனம். நிமிந்து உட்காந்துக்கோங்க. இதில் சின்முத்திரை, பெருவரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது மூளை, மூளை செல்கள், மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள்
காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிரவரல் பெருவரல் நுனி, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூன்று முறை நல்ல பிராண ஆற்றல் மூளை செல்கள் மூளை பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை மோதர்வர்கள் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டையவர்கள் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. நல்ல பிராண ஆற்றல் மூளை செல்கள் மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கால் மாற்றிக்கோங்க. எம்னா வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை ரெண்டு பகுதிக்கும் நல்ல ஒரு பிராண ஆற்றல் செல்லும். வலது கால் இடது கால் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது வலது பக்க மூளைக்கும் நல்ல ஒரு பிராண ஆற்றல் செல்லும், இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கும். இடது பக்க மூளைக்கும் பிராண ஆற்றல் இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கும். இப்போ கை சின்முத்திரை, கண்களை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மனதை மூளை செல்கள் மூளை நரம்பு மண்டலங்கள் அந்த பகுதியில் அப்படியே ஃபோகஸ் பண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த மூளை நரம்பு மண்டலங்களில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு ஹீட் இல்லை, அந்த பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. ஒவ்வொரு மூளை செல்களும் பிராணசக்தியை பெற்று புத்துணர்வோடு இயங்குகின்றது. மூளை நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராண ஆற்றலை பெற்று சிறப்பாக இயங்குகின்றன. ஆள் மனதில் அதை அப்படியே உச்சரிச்சுட்டு அந்த உணர்வோடு உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை மூளை மூளை செல்கள் அந்த பகுதி முழுக்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவும் இல்லை, அந்த பகுதியில் எந்த ஒரு கழிவும் தேங்கவில்லை. அப்படி தேங்கிய கழிவுகள் இருந்தாலும் அது கட்டிகளாக இருந்தாலும் இந்த பிராணனின் மூலமாக இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த பிராண ஆற்றலின் மூலமாக அது கரைக்கப்படுகின்றன. இதை ஆள் மனதில் அப்படியே சொல்லிவிட்டு ஒரு ஐந்து முறை ஆள் மனதில் சொல்லிவிட்டு மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணாற்றல் பெற்று புத்துணர்வாக இயங்குகின்றது. இப்போ உங்கள் மனசை மட்டும் மூச்சோட்டத்தை மட்டும் மூளை மூளை நரம்பு மண்டலங்கள் அந்த பகுதி முழுக்க அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நேர்களே, ஒவ்வொரு மனிதனிடமும் மாபெரும் சக்தி, இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சக்தி நமக்குள்ளே இருக்கின்றது. ஐந்தாவது அடுக்கில் இருக்கின்றது. அதுதான் உயிர் ஆற்றல். அந்த உயிர் ஆற்றல், அந்த உயிர் சக்தியை வைத்து பஞ்சபூதத்தினுடைய அற்புதமான ஆற்றலையும் வைத்து நமது உடலை நமது உடல் உள்ளுறுப்புகளை நாமே சரி செய்து கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு நோய் உடலில் இருந்தாலும் அதற்கு தீர்வு நம்மிடம் இருக்கின்றன. அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத அருள் ஆற்றல் அந்த உயிர் ஆற்றல் சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக மூளை செல்கள் சிறப்பாக இயங்கும். மூளை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே மூளையில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மருத்துவரிடம் மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் இந்த பயிற்சிகளை மட்டும் தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். மிக விரைவிலேயே நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மருத்துவரிடமே நீங்கள் தாராளமாக சொல்லலாம், இந்த பயிற்சிகளை எடுத்துகிட்டு வரேன்ட்டு. அவர்களும் உங்களுக்கு நிச்சயமாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா மருத்துவருமே ஒரு மனிதன் வளமாக வாழணும், அதற்காக தான் அவங்க நமக்கு உதவி செய்கின்றார்கள். ஸோ இந்த பயிற்சியை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கவச முத்திரையாக அமைகின்றது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மூளை மூளை செல்கள் சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.